ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், தேவையான அளவு சர்க்கரை, ஒரு முட்டை, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பால் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம மில்க் புட்டிங் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் சர்க்கரை வந்து சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இது செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஆகும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. சர்க்கரை வந்து நல்லா வந்து கொதிக்குது. இது நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து திக்காயிரும். ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து தீஞ்சிரும், அப்போ வந்து கசப்பு எடுத்துரும். அதனால் கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து திக்காயிருச்சு. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா கேரமல் செய்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிருச்சு. நம்ம சர்க்கரை சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே திட்டு திட்டாக இருக்கிறது எல்லாமே நல்லா ஈவனாக மெல்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த கலரில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா டார்க் ஆயிரும், அப்போ அது வந்து கசப்பு எடுத்துரும். இப்போது இந்த கேரமல்லே நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கட்டி ஆகிட்டு லாலிபாப் மாதிரி வந்துடும். அது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும், அந்த மாதிரி கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க கேரமலை வந்து நான் அந்த கிண்ணத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கேரமலோட புட்டிங் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ சேர்த்த உடனே நம்ம அந்த கிண்ணத்தை வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு நல்லா ஈவனாக எல்லா சைடுமே வந்து கேரமல் வந்து சேரும். அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இது நல்லா செட் ஆகட்டும், அந்த நேரத்தில் நம்ம புட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முட்டையை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் செய்யும் போது சூப்பராக வரும். இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக ஈவனாக இருக்கும். நல்லா அடிச்சுட்டு அது கூட நான் தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். இது வந்து சேர்த்தா முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இது சேர்த்துட்டு இது நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம
காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிறேன். இது செய்யும் போது பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட கேரமல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்டாமல் சேர்த்தீங்க அப்படின்னா வெந்து வரும்போது முட்டை நம்ம சேர்த்துருக்கோம்ல, அது வந்து அங்கங்கே திரி திரியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக இருக்கும். நான் வந்து இந்த கிண்ணத்தில் பாதி அளவுக்கு வந்து பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப பால் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது உடஞ்சிரும், கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம கடாயோட மூடியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முட்டைக்கு பதில நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க, அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ரெடி ஆயிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆடிச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஒரு கத்தி வச்சு பார்க்குறேன். க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறேன். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு நான் அந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையுமே நான் மெதுவாக எடுத்து விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக எடுத்து விட்டுக்கலாம், இல்லைனா இது வந்து உடஞ்சிரும். இப்போது ஒரு பிளேட்டை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, பார்க்கவே செம்மையாக இருக்குது. நான் வந்து அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தேன் பால், அதனால் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக செஞ்சிடாதீங்க, அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈவனாக அழகாக வராது, உடஞ்சிரும். பாருங்கள், நம்மளோட மில்க் புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக செம்ம சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. அவ்வளோதான், நம்மளோட மில்க் புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம புட்டிங் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. லைட்டாக ஷேக் பண்ணாலே நல்லா ஆடுது. இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கட் பண்ணுறதுக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த டேஸ்டியான மில்க் புட்டிங்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.